கடைசி வார்த்தை, நன்றி செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இரண்டாவது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுறவன் ஒன்றோ என்று பார்க்க. என்னை தேடுகிறவன், தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்தவரை என்ன செய்யறார், பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார், நான் அவங்களை தேடி போவேன், நான் அவங்களை தேடி போய் கிருத்தனைக்கு பார்த்து தொடர்வதே மனிதனாக பறக்கின்ற அளவுக்கு நான் அவங்களை தேடி வந்தேன். ஆனா அவங்க என்ன, என்னை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் என்ன செய்கிறார், பரலோகத்திலிருந்து மனுப்புத்தவரை நோக்கி பார்த்தார். அப்படின்னா அந்த இடத்துல மூணாம் வசனத்தை படிங்க, எல்லோரும் வழிவழக்கி ஏகமாய் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் உங்களை தேடி போயிட்டேன், அவங்க என்னை தேடுறாங்களா, மனுக்குளம் என்னை தேடுகிறதா என்று சொல்லி பலவர்களிருந்து அவர் நோக்கி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஒருவருமே இல்லை, எல்லோரும் வழிவழகி ஏகமாய் விட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாக இல்லை. நான் தேடி வந்து என்ன செய்கிறேன், ஏமாந்து போறேன். இந்த அத்தி மரத்தை மூன்று வருடங்கள் அணி இருக்குமா என்று சொல்லி தேடி வருகிறேன். இந்த கையை காணாதபடி நான் கேட்பி நான் ஏமாந்தேனோ அதே போல ஏமாற்றப்பட்டேனோ அதே போல் இப்பொழுதும் இந்த மனு புத்திரர்கள் என்னை தேடுகிறார்களா என்று நான் பார்க்கிறேன், ஒருவருமே இல்லை, ஏறவில்லை என்று சொல்லி இறந்து போனதை ஏறவும் கட்சிக்கோமே மனுஷகுமாரன், இறந்து போனதை ஏறவும் கட்சிக்கோமே நான் வந்திருக்கிறேன், உங்களை தேடுவதற்காக வந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்தீங்களே ஏறவேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கமா, நூறு ஆண்டுல ஒரு ஆடு ஆனந்த போது அந்த மேய்ப்பன் தான் என்ன செய்யலாம், ஆடு தேடி அடையிறான். அந்த ஆடு என்ன செய்யல, மேய்ப்பன் என்ன தேடுறாருன்னு சொல்லி அந்த ஆடு வந்து மேய்ப்பனை தேடிப்பாங்க. ஆடு இத்தனை இடத்துல தான் இருக்கு, ஆனால் மேய்ப்பன் தான் என்ன செய்யறான், ஆட்டை தேடி கொடுக்குறான். தவிர அந்த ஆடு என்ன செய்யல, நான் வழிவழகி போயிட்டு என் மேய்ப்பை எங்கே இருக்கிறான்னு சொல்லி மேய்ப்பனை தேடி ஆடு பார்க்க. காணாமல் போன வெள்ளிக்காசு, வெள்ளிக்காசையும் ஆட்டை உட்பட ஆடு வேணா மேய்ப்பன் தேடி வருவதற்கு வாய்ப்பு, ஆனால் காணாமல் போன வெள்ளிக்காசையும் அந்த பெண்தான் தேடி கொடுக்குறாங்க. ஆண்டவர் நன்மையை பார்த்து நான் உங்களை தேடுகின்ற ஆண்டவராக இருக்கிறேன், உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஆறாம் கொண்டது உங்களை நான் தேடி வரும்பொழுது, உங்களுடைய குடும்பத்திலே உங்களை தேடி வரும்பொழுது, உங்களுடைய திருச்சபையிலே உங்களை தேடி வரும்பொழுது, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை தேடி வரும்போது நீங்கள் ஒழித்துக் கொள்கிறீர்களா, எனக்கும் உங்களுக்கும் இடையே பாவம் கடுச்சோராக இருக்கிறதா என்பதை ஆண்டவர் அறிந்து அப்படி நான் தேடி கொள்வது நீங்கள் என்னை தேட வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவதாக கடவுள் நம்மை தேடி வருகிறார், இரண்டாவதாக மனிதன் கடவுளை தேடுகிறார், அவர் அவரை தேடுகிறார். இரண்டாவது மனிதன் கடவுளை தேடுகிறார், ஆனால் சொந்த தனம் ஆண்டவரை தேடத்தை பார்ப்போமா, யூத ஜனம் என்ன செய்தது, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தது. யூத ஜனம் ஆண்டவருடைய சொந்த ஜனம், யூத ஜனம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தேட சொந்த ஜனம் தேடலாம் தேடினா, சொந்த ஜனம் அல்லாத புறஜாதியார் இயேசுவை தேடினார்கள். ஏசாயா 65 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தோமானால், ஏசாயா 65 1 வசனத்தை பார்க்கும் பொழுது புதுதனக்காக ஏசாயா சொல்கிறார், என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை குறித்து விசாரித்து என்னை பற்றி கேட்காத மக்களால் என்ன செய்யப்பட்டேனா தேடப்பட்டேன், என்னை குறித்து நன்கு அறிந்தவர்களால் என்னை என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே
நான் யாருன்னு தெரியாது. என்னை பற்றி கேட்காத ஜனங்கள், என்னை பற்றி கேள்விப்படாதவர்கள் அவங்க தான் என்ன செய்தாங்க என்னை கேட்டாங்க. சொல்லுகிறார், என்னை குறித்து கேளாதிருந்தவர்களாலே கேளப்பட்டேன், என்னை கேளாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னை இருவருக்கும் கேட அவங்களால என்ன செய்யப்பட்டேனா கண்டறியப்பட்டேன். இன்னும் அடுத்த வாசிங்க, என் நாமம் வழங்காத இருந்த ஜாதியை நோக்கி இதோ என்று இருக்கிறேன். என்னுடைய நாமம் வழங்காத என்னை பற்றி கேள்விப்படாத மக்கள், என்னை தேடாத மக்கள் அவர்களால் என்ன செய்யப்பட்டேன்னா